ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட அவருடைய வசனம் ஆகாய தீர்க்கதரிசியின் நூல். ஆகாய முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 5வது வசனம், 7வது வசனங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தை தீர்க்கதரிசிகளுக்கு மிகவும் நெருங்கின வார்த்தை, அடிக்கடி அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி சேனைகளின் கர்த்தர் என்று அடிக்கடி எழுதுகிறார். மல்கியாவின் நூலிலே அடிக்கடி இந்த வார்த்தையை பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் என்று. இங்கே ஆகாய் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்றால் பொருள் என்ன? தெய்வம் சைனியங்களை வைத்து சண்டைக்கு செல்லும் தெய்வமா, இல்லை சேனைகளின் கர்த்தர் என்றால் அதன் பொருள் என்ன? வல்லமையுள்ள தெய்வம் என்பது அதன் பொருள். ஆல்மைட்டி காட் என்று ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். புதிய மொழிபெயர்ப்புகளிலே the Lord of hosts means the Almighty God. சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அதிகாரமுள்ளவர், வல்லமையுள்ளவர். அவர் கூறுகிறார், நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்வது போல தீர்க்கதரிசி இங்கே கூறுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கன்சிடர் யுவர் வே. 7வது வசனத்தை மறுபடியும் எடுத்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு முறை தீர்க்கதரிசி சொன்ன காரியம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அருமையான தெய்வ மக்களே, இந்த மாலை வேளையிலே இதை செய்யும்படி உங்களை நான் கிறிஸ்துவின் நாமத்தில் அழைக்கிறேன். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வயதான தாய்மாரே, தகப்பன்மாரே, இன்னும் வயதிலே சிறியவர்களான தம்பிமாரே, தங்கைமாரே, வாலிப சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, எல்லாரும் கர்த்தர் கூறும் வார்த்தையை கேட்போம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் கூறுகிறார். ஏன் வழிகளை சிந்தித்து பார்க்கும்படி கேட்கிறார்? ஏன் அவ்விதமான அறைகூவலை ஆகாய் அவர்களுக்கு கொடுக்கிறார்? அவர்களுடைய வாழ்க்கையில கடவுளின் காரியத்திலே ஒரு பெரும் தவறை செய்து விட்டார்கள் தெய்வ மக்கள். இன்றைக்கும் நாம் செய்யும் ஒரு தவறு இதுதான். என்ன தவறு? எந்த காரியத்திலே தேவன் அக்கறை கொண்டிருந்தாரோ, எதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கடவுள் சித்தம் கொண்டிருந்தாரோ, அதை செய்ய தவறிவிட்டார்கள். எதை செய்ய வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார்? தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று திட்டமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். God had told them to build a temple. தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தார். இஸ்ரவேல் மக்களை பாபிலோனியர் கைது செய்து பாபிலோன் நகரத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். அங்கே அநேக ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்த பிறகு இடிக்கப்பட்டு போன தேவாலயத்தை குறித்த ஒரு பாரத்தை சில இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு தேவன் கொடுத்தார். கோரேஸ் என்கிற பாரசீக மன்னன் அப்பொழுது ஆட்சி புரிந்து வந்தான். பாபிலோனிய சாம்ராஜ்யம் ஒழிந்து போய் பாரசீக சாம்ராஜ்யம் மேலோங்கின காலம். கோரேசுடைய உள்ளத்திலே கடவுள் பேசி அவனை ஏவி எழுப்பி தேவாலயத்தை கட்டுவதற்கு யூதர்களுக்கு அனுமதி கொடுத்து அதற்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் கொடுத்து அவர்களை கோரேஸ் அனுப்புகிறான். தேவாலயத்தை கட்டுவதற்கு பாலஸ்தீனத்திற்கு வந்து கட்டும் பணியை ஆரம்பிக்கிறார்கள். சீக்கிரத்தில் எதிர்ப்பு வருகிறது, நீங்கள் தேவாலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி அங்கே சுற்றியுள்ள மக்கள் அவர்களுடைய எதிரிகள் எதிர்க்கிறார்கள். ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். அதற்குள்ளே பாரசீக மன்னனான கோரேசு போய் இன்னொரு ராஜா அவனுடைய பதவிக்கு வந்து விட்டான். அந்த ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், இவர்கள் தேவாலயத்தை கட்டுகிறார்கள், இதை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லையானால் உம்முடைய சாம்ராஜ்யத்திற்கு ஆபத்து என்று கூறுகிறார்கள். அந்த பாரசீக மன்னன் கடந்த வரலாற்றை ஆராய்ந்து பார்க்காதபடி உடனே அதை நிறுத்தும்படி உத்தரவு கொடுத்து விட்டான். தேவாலயத்தின் பணி தடைப்பட்டது எஸ்ராவின் காலத்திலே. தடைப்பட்ட அந்த பணி அப்படியே உதாசீனம் செய்யப்பட்டு விட்டது. உதாசீனம் செய்யப்பட்ட நிலையில அந்த பணி இருக்கும் பொழுது தேவன் ஆகாயத்திற்கு எழுப்பி என் மக்களுக்கு போய் நீ இந்த வார்த்தையை தெரிவி, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணியை உதாசீனமாக நீங்கள் எண்ணுவது என்ன என்று ஆகாய தெய்வ மக்களுக்கு கடவுளுடைய செய்தியை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்திருக்கும் பாரம், என் கையிலே கொடுத்திருக்கும் ஒரு ஊழியம் இதுதான். தெய்வ மக்களை தட்டி எழுப்பி இயேசு கிறிஸ்துவின் சபை கட்டும் பணியிலே ஈடுபடுங்கள். இன்னும் அவருடைய சபை கட்டப்படாத இடங்கள் உண்டு.
அவர் சபை கட்டப்படாத மக்கள் கூட்டங்கள் உண்டு. அங்கெல்லாம் அவர் சபை கட்டப்பட வேண்டும். அதற்காக ஆவன செய்யுங்கள் என்று தெய்வ மக்களை தட்டி எழுப்பும் பணி என்னுடைய பாரமாக ஆண்டவர் என் கையிலே கொடுத்திருக்கிறார். நேற்று நான் இதை பகிர்ந்து கொண்டேன், மறுபடியும் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். சிலர் கேட்பது உண்டு, ஐயா கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வருவீர்களா அல்லது உங்களுடைய ஊழியம் என்ன என்று கேட்பது உண்டு. நான் சொல்லும் ஒரே பதில், ஆண்டவர் என் கையில் கொடுத்திருக்கும் ஒரே ஊழியம் தெய்வ மக்கள் திருச்சபை மக்களை தட்டி எழுப்பி நற்செய்தி சென்றாத இடங்களுக்கு நற்செய்தி செல்ல வேண்டும். தேவனுடைய சபை கட்டப்படாத இடங்களிலே சபை கட்டப்பட வேண்டும். அதற்காக ஆவண செய்யுங்கள் என்று அறைக்கூவல் கொடுக்கும் பணியைத்தான் கடவுள் என் கையிலே கொடுத்திருக்கிறார். மற்ற காரியங்களெல்லாம், மற்ற ஒழுங்குகள் செயல்கள் எல்லாம் வரம்பிலே, இது நடுமையத்தில் உள்ளது. இதை சார்ந்த காரியங்கள் தான் மற்றவை. இப்பேற்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் தகுதியற்றவன், அவரை துதிக்கிறேன். ஆகாய்க்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் அது. நீ போய் தெய்வ மக்களை பார்த்து சபை கட்டும் பணியை ஏன் உதாசீனம் செய்தீர்கள் என்று கேள் என்று கர்த்தர் அனுப்புகிறார். ஏன் அவர்கள் சபை கட்டும் பணியை உதாசீனம் செய்தார்கள்? இன்றைக்கு நம் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொறுப்பான பணி என்ன? இன்றைக்கு ஒருவேளை கல்லாலும் மண்ணாலும் ஒரு கட்டிடத்தை கட்டும் பணிக்கு அவர் நம்மை அழைக்கவில்லை. ஆனால் அவர் நம்மை அழைத்திருக்கும் ஒரு பொறுப்பான பணி என்ன? அவருடைய சபையை கட்டும்படியான பணி. மத்தேயு 16:18 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? தம்முடைய சபையை கட்டி வருகிறார். யாரும் அதை எதிர்க்க முடியாது, எவரும் அதை தடை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து கட்டித்தான் தீர்வார். அவருடைய சபையை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள், பூதங்கள் எல்லாம் அடித்தளத்திலிருந்து புறப்பட்டு வந்தாலும் அவரை தடுக்க முடியாது. அவர் தம்முடைய சபையை கட்டி கொண்டு வருகிறார். எங்கே கட்டி கொண்டு வருகிறார்? இமாச்சல பிரதேசத்தில் குழு மாவட்டத்தை குறித்து சகோதரன் சசிகுமார் சொன்னார் அல்லவா. குழு மாவட்டம் ஒரு பள்ளத்தாக்கான இடம், உயரமான மலைகளுக்கு நடுவில் அமைந்த அழகான ஒரு பள்ளத்தாக்கு. அழகாக பளிங்கு போன்ற நீரோடு, வேகமாக ஓடும் நீரோடைகள் அங்கு உண்டு. சுற்றி பார்த்தால் உறைவனி வெண்மையாக தங்கியிருக்கும் உயர்ந்த உச்சங்கள் உள்ள மலைகள் அங்கு உண்டு. அருமையான மக்கள் அங்கு உண்டு. ஆனால் அந்த பள்ளத்தாக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பிசாசுகள் பூதங்களின் பள்ளத்தாக்கு என்பது. The Valley of Demons, பூதங்களின் பள்ளத்தாக்கு என்பது பெயர். காரணம் என்ன? அங்கு உள்ள மக்கள் உருவங்களை வணங்குவது மட்டுமல்ல, ஆவிகளையும் வணங்குகிறார்கள். சிறு வயதிலேயே 2 வயது 3 வயது உள்ள பிள்ளைகளை பூதங்களுக்கு படைத்து விடுவார்கள். அசுத்த ஆவிகள் அந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது ஒரு சிறு குழந்தையை கொண்டு வந்தார்கள். முகத்திலே பார்த்தால் பேயறைந்தது போல இருந்தது. புன்சிரிப்பு கிடையாது. பிள்ளைகளுக்கே சாதாரணமாக உள்ள ஒளி வீசும் முகம் இல்லை. இப்படி கருத்த முகத்தோடு அந்த பிள்ளை பேயறைந்தது போல காணப்படுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இதை சிறு வயதிலேயே பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள், இந்த தேவதைக்கு கொடுத்து விட்டார்கள், அது அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது என்று எங்களுடைய ஐய மிஷினரி அங்கே உள்ளவர் சொன்னார். அங்கே உள்ள விசுவாசிகளுக்கு திருமுழுக்கு கொடுத்த சமயத்தில் என்ன செய்தோம்? அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வைத்து அந்த பிள்ளைகளை பிசாசின் கையிலிருந்து விடுவித்து இயேசுவின் நாமத்தில், அவர் கொடுத்த அதிகாரத்தில் அந்த பிள்ளைகளை விடுவித்து இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிஷ்டை செய்தோம், ஒப்பு கொடுத்தோம். இப்படி சிறு பிள்ளைகள் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள், அசுத்தாதிகளை வணங்குகிறார்கள். சாத்தானவன் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு பள்ளத்தாக்காக குழு பள்ளத்தாக்கு இருந்து வந்தது. இயேசு கிறிஸ்து அங்கே தம்முடைய சபையை கட்ட ஆரம்பித்தார். 1968 ஐயம் 2 மிஷினரிமார் 2 வாலிபர் தம்பிமாரை அங்கு அனுப்பியிருந்தோம். அந்த 2 வாலிபர் தம்பிமாரும் அங்கே தூரமான ஒரு மருத்துவமனையில் உள்ள ஒரு மிஷினரி டாக்டரோடு கூட ஒரு கிராமத்துக்கு சென்றார்கள். பகல் முழுவதும் கிராம மக்களை சந்தித்து அவர்கள் நடுவிலே ஊழியம் செய்துவிட்டு இரவிலே ராத் தங்குவதற்காக அந்த கிராம தலைவனிடத்திலே போய் ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், ஒரே ஒரு இடம்தான் உண்டு, என் வீட்டுக்கு அடித்தளத்தில் உள்ள மாடு கட்டும் மாட்டு கொட்டகைகளை நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டான். குழு மக்கள் அவருடைய கிராமங்களில் எப்படி வீடு கட்டுவார்கள்? 3 அடுக்குகள் இருக்கும் வீடுகளில் மேல் மாடியிலே அவர்கள் சமைப்பார்கள்,
சமைத்த ஆகாரத்தை இரண்டாவது அடுக்குக்கு கொண்டு வந்து அங்கேதான் அவர்கள் வாழ்வது. கடைசி அடுக்கு கீழ் உள்ள அடுக்கு, அங்கேதான் அவர்களுடைய மிருகங்கள் ஆடு மாடுகளை வைப்பது வழக்கம். அந்த இடத்துல நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டான். சரி, ஏதோ கிடைத்தது போதும் என்று அங்கே போய் தங்கினார்கள். படுக்க போவதற்கு முன்பு, தூங்குவதற்கு முன்பு பாட்டு பாடினார்கள். இந்தியிலே பாடி ஜெபித்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த இந்த மனிதன், அவனுக்கு பாட்டு அதிக விருப்பம், கீழே இறங்கி வந்தான். அந்த பாட்டை பாடுங்கள், நான் கேட்க வேண்டும் என்று கேட்டான். பாட்டை படித்துக் கொள்ள விரும்பினான். பாட்டின் பொருளை விளக்கி சொன்னார்கள். சீக்கிரத்திலே அவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தான். முதல் விசுவாசியாக அந்த கிராமத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளை குறித்து சசிகுமார் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அவனை தள்ளிவிட முயன்றார்கள், சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்க முயன்றார்கள். ஆனால் உறுதியாக நின்றான். கிறிஸ்து சபை கட்ட ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு 100க்கு மேலான விசுவாசிகள் அந்த குழு பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவதைகளின் பள்ளத்தாக்கிலே, பூதங்களின் பள்ளத்தாக்கிலே தம்முடைய சபையை இன்றைக்கு கட்டி வருகிறார். தென் குஜராத்திலே ஏராளமான ஆதிவாசிகளின் கூட்டம் உண்டு. அவர்களில் அநேக இயேசு கிறிஸ்துவை அறிந்திராதவர்கள், இயேசு கிறிஸ்து என்றால் என்ன என்று கூட தெரியாதவர்கள். அவர்கள் நடுவிலே இயேசு கிறிஸ்து 1980வது ஆண்டு சபை கட்டும் பணியை ஆரம்பித்தார். ஐயம் ஒரு மிஷினரி தம்பதியை, மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த அருமையான ஒரு வாலிப தம்பியையும் அவனுடைய மனைவியையும் குடும்பமாக அங்கே அனுப்பினோம். அவர்கள் போய் 2 மாதங்களுக்குள்ளே 50 பேர் திருமுழுக்கு ஆயத்தமானார்கள். அந்த ஆண்டு முடிவதற்குள்ளே, மே மாதம் அனுப்பப்பட்டார்கள், ஆண்டு முடிவதற்குள்ளே 1980லே 200 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள். இன்றைக்கு 500 பேர் போல திருமுழுக்கு பெற்று 6-7 சபைகள், சிறு சிறு சபைகள் அங்கே விளங்குகின்றன. கிறிஸ்து சபை கட்டும் பணியை சபை இல்லாத இடத்துல தென் குஜராத் மாநிலத்திலே நடத்தி வருகிறார். அந்தமான் தீவுகளிலே, மத்திய அந்தமானிலே விசுவாசிகள் கிடையாது, சபை கிடையாது. தமிழ் மக்கள் ஏராளம் உண்டு, தெலுங்கர்கள் உண்டு, வங்காளிகள் உண்டு. தமிழ் மக்கள் நடுவிலே ஐஎம் மிஷினரியான ஜெயக்குமார் அவருடைய மனைவியோடு கூட 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியத்தை ஆரம்பித்தார். கடந்த ஜனவரி 6 பேர் திருமுழுக்கு பெற்று அங்கே ஒரு சிறு சபை, மெத்தடிஸ்ட் சபையோடு சேர்ந்து இயங்கும் ஒரு சபை கட்டப்பட்டு வருகிறது. ஏன் இதை எடுத்துச் சொல்கிறேன்? எங்கெல்லாம் கிறிஸ்துவின் சபை கட்டப்படவில்லையோ அங்கே சபை கட்டும் பணியை ஐயம் மூலமாக ஆண்டவர் செய்து வருகிறார். ஐயம் மூலமாக மட்டுமல்ல, இன்னும் பல மிஷினரி இயக்கங்களை அவர் எழுப்பியிருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மிஷினரி இயக்கங்கள் மூலமாக சபை இல்லாத இடங்களில் இன்றைக்கு சபைகள் கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் அருமையானவர்களே, இன்னும் சபை இல்லாத இடங்கள் எத்தனையோ உண்டு. இந்தியாவிலே 427 ஆதிவாசி மக்கள் கூட்டங்கள் உண்டு என்று கூறுகிறார்கள். அவர்களிலே சிலர் 10,000 பேர், சிலர் 20,000 பேர், சிலர் 2,00,000 பேர், சிலர் 2,000 பேர். இப்படி பல எண்ணிக்கைகள் உள்ள இந்த மக்கள் கூட்டங்கள். ஆனால் அந்த மக்கள் கூட்டங்களில், அநேக மக்கள் கூட்டங்கள் நடுவிலே இன்னும் இதுவரைக்கும் ஒரு சபை கிடையாது. கிறிஸ்தவர்கள் இல்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேட்டதில்லை. ஒரிசா மாநிலத்தில் பல ஜாதியார் இருக்கிறார்கள். அதுல சில பழங்குடி மக்கள் நடுவிலே ஒரு சபையும் கிடையாது, ஒரு ஊழியமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் இன்னும் கேள்விப்படவில்லை. சபை கட்டும் பணியிலே கிறிஸ்து ஈடுபட்டிருக்கிறார். தம்முடைய மக்களை இந்த பணிக்காக அவர் அழைக்கிறார். He is calling us to build his church along with him. ஆக இன்றைக்கு அழைப்பு தேவாலயத்தை கட்டுவதல்ல, சபையை கட்டுவது. அன்றைக்கு அழைப்பு என்ன? தேவாலயத்தை கட்டுவது. ஆனால் தெய்வ மக்கள் அன்றைக்கு தேவாலயத்தை கட்டும் பணியை உதாசீனம் செய்தார்கள், இன்றைக்கு சபை கட்டும் பணியை உதாசீனம் செய்கிறார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம், தென்னகத்து கிறிஸ்தவர்களாகிய நாம், விழிப்புள்ளவர்களாய், அறைகூவலை பெற்றவர்களாய், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தெய்வ சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்போமானால் இன்றைக்கு சபை கட்டும் பணி எவ்வளவோ முன்னேறி செல்லும். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிராத மக்கள் இந்த நாட்டிலே அதிகமான பேர் இருக்க மாட்டார்கள். ஆனால் நாம் உதாசீனம் செய்ததினாலே இன்னும் அவருடைய சபை கட்டப்படாத இடங்கள் அநேகம் உண்டு. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை குறித்து உனக்கு அக்கறை உண்டா? வல்லமையுள்ள தெய்வம் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய மிஷினரி ஊழியத்தை குறித்து, அவருடைய சபை கட்டும் பணியை குறித்து பாரம் உண்டா, அக்கறை உண்டா, உதாசீனம் செய்கிறோமா?
உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பணியிலே நமக்கு ஈடுபாடு உண்டா? எத்தனையோ இடங்களிலே தெய்வ செய்தியை எடுத்து சொல்லும் பொழுது அநேக மக்கள் ஐயா இப்படி இடங்கள் உண்டு என்று கூட எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள். காரணம் என்ன? அதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஆர்வம் இல்லையே, இவ்விதமான பாரத்தை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஊக்கம் இல்லையே. உதாசீனம் இருப்பதனால்தானே இந்த நிலை. தெய்வ மக்களே, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் சபை இன்னும் கட்டப்படாத இடங்கள் உண்டு. நான் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பணியை நிறுத்திவிட்டாரா? அதிலிருந்து விலகி இருக்கிறாரா? அல்லது இதை நான் செய்ய மாட்டேன் என்று பதவியிலிருந்து அவர் பணியிலிருந்து விலகி கொண்டாரா? இல்லை, அவர் இன்னும் அதை செய்துதான் வருகிறார். ஆனால் அவருடைய அதிகாரிகள் என்று கூறிக்கொள்ளும் நாமோ அந்த பணியை குறித்து உதாசீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்கு இடம் உண்டு. வாலிப தங்கையே, எத்தனையோ காரியங்கள் உன்னை இழுத்துக் கொண்டிருக்கின்றன. எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் நேரத்தையும் பொருளையும் உன் உடலையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பணியை குறித்து உனக்கு ஆர்வம் உண்டா? உன் வழிகளை சிந்தித்து பார் என்று கூறுகிறார் சேனைகளின் கர்த்தர். ஏன் உதாசீனம் செய்தார்கள்? உதாசீனத்தின் காரணம் என்ன? ரெண்டு காரணங்களை பார்க்கிறோம். முதலாவது காரணம் இரண்டாவது வசனத்திலே கூறியிருக்கிறது. ஆகாய் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனம், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். காலம் வரவில்லை என்று கூறுகிறார்கள். காலம் வரவில்லை, அதற்கு ஏற்ற வேளை வரவில்லை என்று கூறுகிறார்கள். தள்ளி போடுதல், தள்ளி வைத்தல் முதலாவது காரணமாகும். இன்றைக்கல்ல, பின்னாலே பார்த்து கொள்ளலாம். இதற்கான காலம் இன்னும் வரவில்லை. ஐயா, மிஷினரி ஊழியத்திற்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். மிஷினரி ஊழியத்திலே கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். இப்போ இல்லையா காலம்? ஏன்? வியாபாரம் கொஞ்சம் மந்தமா இருக்கிறது. நன்றாக வியாபாரம் விருத்தி ஆகட்டும், பின்னாலே பார்த்துக் கொள்ளலாம். ஐயா, வியாபாரம் நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய காரியத்திலே நீ அக்கறை காட்டினால்தானே அதுலேயும் ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் என்ன? 1 சாமுவேல் 2:30, என்னை கனம் பண்ணுகிறவனை என்ன சொல்கிறார்? நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கூறுகிறாரே, அவரை கனம் பண்ணாமல் உதாசீனம் செய்யும் அளவில் எங்கே இருந்து விருத்தியும் வளர்ச்சியும் உனக்கு ஏற்படும்? விருத்தி அடைந்த பிறகு, வளர்ச்சி அடைந்த பிறகு பார்த்துக் கொள்வேன் என்று கூறுகிறாயே, விருத்திக்கும் வளர்ச்சிக்கும் தடையா இருப்பதே இந்த உதாசீனம் தானே. கடவுளுடைய காரியங்களிலே அக்கறை இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பாரம் இல்லை, அவருடைய சித்தத்தை முழு உள்ளத்தோடும் ஏற்று செய்ய வேண்டும் என்கிற ஒப்பு கொடுத்தல் இல்லை, அவருடைய சபை கட்டும் பணியிலே மிஷினரி ஊழியத்திலே அக்கறை இல்லை. ஏதோ நடக்கட்டும், செய்கிறவர்கள் செய்யட்டும், நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக இருந்து கொள்வேன் என்று சொன்னால் சாதாரண கிறிஸ்தவர்கள் என்று ஒரு கூட்டம் தெய்வராஜ்யத்திலே இல்லை. பணியாற்றுகிறவர்கள், அவருடைய பாரங்களிலே ஈடுபாடு கொண்டவர்கள், அவர்களுக்கு தான் இடம் உண்டு. ஒருவேளை ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போனால் அரங்கத்திலே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம், கடலை தின்று கொண்டு கோலா குடித்துக் கொண்டு ஃபுட்பால் மேட்சை பார்க்கலாம். அங்கே 11 பேர் அல்லது 11 பேர் கொண்ட 2 குழுக்கள், 2 டீம்கள் அங்கே விளையாடுவார்கள். அவர்கள் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ வேர்க்க விறுவிறுக்க அவர்கள் விளையாடுவார்கள், நாமோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது விளையாட்டு அரங்கத்திலே சாத்தியமாகலாம், ஆனால் தெய்வராஜ்யத்திலே இது சாத்தியமாகாது. ஏன்? தெய்வராஜ்யத்திலே வேடிக்கை பார்க்கிறவன் என்றும் உழைக்கிறவன் என்றும் இரு கூட்டத்தார் கிடையாது, ஒரே ஒரு கூட்டம் உண்டு. அது என்ன கூட்டம்? இயேசு ராஜா, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக, உம்முடைய பாரம் என்னுடைய பாரமாவதாக, உம்முடைய பணி என்னுடைய பணியாவதாக என்று கூறும் கூட்டத்தார் தான் தெய்வராஜ்யத்திலே உண்டு. அப்படியானால் நான் உதாசீனம் செய்து தள்ளி வைப்பது ஏன் நான் அதை செய்கிறேன்? இப்போதல்ல, பின்னாலே பார்த்துக் கொள்ளலாம் என்று ஏன் நான் கூறுகிறேன்? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு டாலண்ட் இல்லை, திறமை இல்லை, பின்னாலே பார்த்துக்கலாம், கொஞ்சம் கிட்டார் படித்துக்கொண்டு பின்னாலே ஊழியம் செய்யலாம். தம்பி, உன்னுடைய கிட்டார் படிப்பதெல்லாம் ஆண்டவருக்கு தேவை, உன்னுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு தேவை. எத்தனையோ பேரை கிட்டார் வாசிக்க அவர் எழுப்பிக் கொள்வார். உன்னுடைய கீழ்ப்படிதல் அவருக்கு தேவை. உன்னுடைய திறமைகள் அல்ல, டாலண்டுகள் அல்ல, உன்னுடைய கீழ்ப்படிதல் அவருக்கு தேவை. சாக்கு போக்கு சொல்லாதே,
சிலர் சொல்லுவது அழைப்பு வந்தால் நான் போய்விடுவேன். ஆனால் அழைப்பு தெளிவாகவில்லை ஐயா. அழைப்பு ஏன் தெளிவாகவில்லை அல்லவா தெரியுமா? தெளிவு, அவர் தெளிவு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். தெளிவில்லாமைக்கு காரணம் உன்னுடைய துணிவில்லாமைதான். உள்ளத்திலே கீழ்ப்படியும் அளவுக்கு துணிவில்லாமல் இருக்கும்போது, கீழ்ப்படியும் அளவுக்கு ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் இருக்கும் பொழுது தெளிவில்லாமல் இருப்பது விந்தையான ஒரு காரியம் அல்ல. தெளிவில்லாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் திட்டவட்டமாக வெளிப்படுத்தும் போது கீழ்ப்படிய துணிவில்லை. ஆண்டவர் அழைக்கிறார், ஏற்கனவே பேசியிருக்கிறார், வசனத்தின் மூலமாய் பேசியிருக்கிறார், கூட்டங்களிலே பேசியிருக்கிறார். நான் வருகிறேன் என்று சொன்னாய், பிறகு பல இழுப்புகள் வந்துவிட்டன, பல சாக்கு போக்குகள் வந்துவிட்டன, பல காரியங்கள் உன்னை கவர ஆரம்பித்து விட்டன. ஆகினால இன்றைக்கு அந்த ஆழத்திலே தெளிவில்லை, தெளிவுக்காக காத்திருக்கிறேன் என்று கூறுகிறாய். முழுவதுமாய் ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து வருகிறேன் ஆயத்தம் என்று கூறும்பொழுது நிச்சயமாய் தெளிவு வரத்தான் செய்யும். தெளிவுக்காக காத்திருப்பாயானால் தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பாய். தள்ளி வைத்தல் தெய்வ மக்களுக்கு ஒரு பெரும் தவறாகும். இப்போது அல்ல, பின்னாலே பார்த்துக் கொள்ளலாம். இப்போது எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது எங்களுடைய சபையில. அதையெல்லாம் செய்து முடித்த பிறகு பின்னாலே பார்த்துக் கொள்வோம். ஆஸ்வால் ஸ்மித் என்று சொல்லப்பட்ட ஒரு பக்தன் கனடாவிலே டொராண்டோ பட்டணத்தில் ஒரு சிறு சபைக்கு போதகராகும்படி அழைக்கப்பட்டார். அவர் வந்து அந்த சபையின் கணக்குகளை பார்த்தார். ஏராளமான கடன். சபையின் மூப்பர்களை கூட்டினார். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு போதகராக வர வேண்டுமானால் ஒரு காரியம், இந்த சபை மிஷினரி சபையாக வேண்டும். இந்த சபையிலே ஒரு மிஷினரி கன்வென்ஷன் நான் வந்து 2 மாதத்திற்குள்ளே நடத்தியாக வேண்டும். மிஷினரி ஊழியத்தை தாங்க வேண்டும். மூப்பர்கள் தயங்கினார்கள். என்ன போதகர் வருவதற்கு முன்னே இப்படியெல்லாம் நிபந்தனை போடுகிறாரே என்று யோசித்தார்கள். ஐயா, ஏற்கனவே கடன் இருக்குது, இல்லை நீர் வேற மிஷினரி ஊழியம் என்று சொல்லி இன்னும் கடனை அதிகமாக்கி விட்டு நாளைக்கு நீர் போய்விட்டால் அது எங்க தலைமையில் தானே வரும் என்று மூப்பர்கள் கூறினார்கள். நல்ல ஞானத்தோடு பேசினார்கள், ஆலோசனையோடு பேசினார்கள். ஆனால் ஒன்றை மறந்து விட்டார்கள், தேவன் தம்மை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவார் என்பதை மறந்து விட்டார்கள். ஆஸ்வால் ஸ்மித் சொன்னார், அது என்னவோ எனக்கு தெரியாது, நிச்சயமாக உங்கள் கடன் தீரும், உங்கள் வருமானம் அதிகரிக்கும், சபை வளர்ச்சியடையும், மிஷினரி ஊழியத்தை குறித்த பாரத்தை இந்த சபைக்கு கொடுத்தாக வேண்டும், அதற்கு எனக்கு நீங்கள் சுயாதீனம் தர வேண்டும், கொடுப்பீர்களானால் நான் போதகராக வருவேன் என்று கூறிவிட்டார். இறுதியில வேறு வழி இல்லாதபடி ஒப்புக்கொண்டார்கள். ஆஸ்வால் ஸ்மித் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் அந்த சபையில. சில வருடங்களுக்குள்ளாக, ஏன் சில மாதங்களுக்குள்ளாக சபையின் வருமானம் அதிகரித்தது, கடன் எல்லாம் தீர்க்கப்பட்டது, கட்டிடத்தை இடித்து பெரியதாய் கட்டினார்கள், ஏராளமான மக்கள் அந்த ஆலயத்திற்குள்ளே வர ஆரம்பித்தார்கள், எத்தனையோ மிஷினரி மாறி அந்த சபை தாங்கும் அளவுக்கு அந்த சபை வளர்ச்சி அடைந்தது என்று அவருடைய வரலாற்றிலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, காலம் நல்ல காலமாகட்டும், அதற்காக காத்திருப்போம் என்று சொல்லுவோமானால் காலத்தை தள்ளி வைப்பதாகும். தள்ளி வைப்பது தெய்வ மக்களின் பெரும் தவறாகும். இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தில் ஈடுபட சொன்னால் இப்போதே ஈடுபடு. அவர் நிச்சயமாக விருத்தியும் வளர்ச்சியும் அவர் கொடுப்பார், அவர் பார்த்துக் கொள்வார், சோதித்துப்பார் அவரை. இப்பொழுதல்ல, இதுவல்ல காலம் என்று சொல்லாது. என்னுடைய சபைக்கு மிஷினரி பாரத்தை கொடுப்பதற்கு இதுவல்ல காலம் என்று சொல்லாது. என்னுடைய குடும்பத்திற்கு மிஷினரி பாரத்தை கொடுப்பதற்கு இதுவல்ல காலம் என்று சொல்லாது. என் பிள்ளைகளை மிஷினரிகளாக அனுப்புவதற்கு இதுவல்ல காலம் என்று சொல்லாது. தேவனுடைய மிஷினரி அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு இதுவல்ல காலம் என்று சொல்லாதே. காலம் வரவே வராது. காலத்தை தள்ளி போடுவது தெய்வ மக்களின் ஒரு பெரும் தவறாகும், தள்ளி வைத்தல். ஆகினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். என் அருமையான நண்பனே, ஒருவேளை இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உன் வழிகளை சிந்தித்து பார்க்கும்படி உன்னிடத்தில் பேசுகிறாரா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு தெளிவாக அழைப்பை பெற்றாய், எத்தனை நாட்களுக்கு இந்த அழைப்பை நீ தள்ளி வைப்பாய்? அருமையான ஒரு சகோதரன், பெங்கால் வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர், 22 வயதுல ஆண்டவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்து வைராக்கியமாக இருந்த வேளையில கடவுள் தம்முடைய ஊழியத்திற்கு அவரை அழைத்தார். அவர் அழைப்பை தட்டி போட்டார், அரசியலிலே நுழைந்தார், மனதை கடினப்படுத்திக் கொண்டார், தமக்கு தாமே சாக்கு சொல்லிக் கொண்டார். 26 ஆண்டுகள் அரசியலிலே இருந்தார். நல்ல நிலைக்கு வந்து 2 ஆண்டுகள் அந்த பகுதியில் இருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிந்தெடுக்கப்பட்டார். என்னுடைய நல்ல ஒரு சகோதரன், நண்பன், ஆகினாலே அவருடைய சாட்சி எனக்கு தெரியும். 2 முறை தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் 3வது முறை தேர்தலில் தோற்று போனார். கட்சி பூசல்கள் அதிகமாகிவிட்டன, அதில் இவர் ஒரு இடத்திலே ஒதுக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் தோல்வியையும்
அவருடைய பாதகமான சூழ்நிலையையும் பயன்படுத்தி அவரோடு பேச ஆரம்பித்தார். அந்த நிலையிலே அவர் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு பின்வாங்கி போன வாழ்வில் இருந்து மறுபடியும் கடவுளிடத்திலே வந்து தம்மை ஒப்பு கொடுத்த பிறகு என்னோடு வந்து பேசினார். ஐயா, 26 ஆண்டுகள், 22 வயசுல இருந்து 48 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன், தள்ளி போட்டேன், ஆண்டவர் கொடுத்த அழைப்பை தள்ளி போட்டேன், ஆகையினாலே பின்வாங்கி போய்விட்டேன், இனியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா ஆண்டவர் என்று கேட்டார். யோவேல் 2:25 எடுத்து சொன்னேன், நான் முசுக்கட்டை பூச்சிகள் அரித்து போட்ட வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நெருந்த நாணலை முறியாமலும் இருக்கிறவர் நிச்சயமாய் பூச்சிகள் அரித்து போட்ட வருஷங்களின் விளைவை உமக்கு கொடுப்பார், மறுவாய்ப்பு கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு அவர் ஒரு பெரிய அகில உலக மிஷினரி இயக்கத்தில் ஆப்பிரிக்க ஆசிய கண்டங்களுக்கு பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தள்ளி வைப்பது பின்வாங்குதலை கொண்டு போய் உன்னை விட்டுவிடும். அழைப்பை தள்ளி வைக்காதே, ஆண்டவர் சொல்லுவதை உடனடியாக செய், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று அழைக்கிறார். இரண்டாவது காரணம் என்ன? தள்ளி வைத்தல் முதல் காரணம், இரண்டாவது காரணம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பரவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. 9வது வசனத்தின் இறுதி பகுதி, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தள்ளி வைத்தல் முதல் காரணம் என்றால் தன்னயம் இரண்டாவது காரணம். தன்னயம், என் காரியம் ஆக வேண்டும், என் வீடு கட்டப்பட வேண்டும். ப்ரோக்ராஸ்டினேஷன் அண்ட் ப்ரீ ஆக்குபேஷன் வித் செல்ஃப். தன்னயம், என் காரியம் ஆக வேண்டும். ஆண்டவர் மச்சுப்பரவலான வீட்டிலே நாம் தங்கியிருக்க கூடாது என்று திருமறையில் எழுதி வைத்திருக்கிறாரா? இல்லை, அதுவல்ல அவர்கள் செய்த தவறு. மச்சுப்பரவலான வீட்டிலே நீ தங்கிக்கொள், ஆனால் அதற்காக உன்னுடைய சுயநலனை தேடி என்னுடைய ஊழியத்தை உதாசீனம் செய்யாத. உன் வீட்டை கட்டுகிறேன் என்று சொல்லி என் வீட்டு குறித்து அக்கறையற்றவனா இருந்து விடாதே. உனக்கு வீடு கட்ட வேண்டியது, அது வேணாம் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் உன் வீட்டை கட்டுகிறேன் என்று சொல்லி என்னுடைய காரியங்களுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தை, பாரத்தை, பணத்தை, உன்னுடைய ஒப்பு கொடுத்தலை நீ கொடுக்காமல் இருந்து விடாதே என்று ஆண்டவர் கூறுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு இரண்டாம் இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய ஊழியத்திலே ஈடுபடுவதற்கு என்ன தடைகள் சொல்கிறோம்? ஐயா, எத்தனையோ நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள் ஏராளம், பிள்ளைகள் அதிகமான பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் பீஸ் கட்ட வேண்டும். பிள்ளைகளை பீஸ் கட்டி படிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லையே. அதற்காக என்னுடைய ஊழியத்தை உதாசீனம் செய்யாதே என்று தானே கூறுகிறார். என்னுடைய வியாபாரத்தை நான் கவனிக்க வேண்டும், கவனியாதே என்று சொல்லவில்லையே. அதற்காக என்னுடைய ஊழியத்தை உதாசீனம் செய்யாதே என்று தானே கூறுகிறார். என் குடும்பத்திற்கு நான் முழுவதுமாக நேரத்தை கொடுக்க வேண்டும், கொடுக்காதே என்று அவர் கூறவில்லையே. அதற்காக என் ஊழியத்தை உதாசீனம் செய்யாதே என்று தானே கூறுகிறார். உன் காரியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும், உன் குடும்பம், உன் வேலை, உன் வியாபாரம், உன் பிள்ளைகளின் படிப்பு எல்லாம் நடைபெற வேண்டும். ஆனால் அதை சாக்காக சொல்லி அதற்கு முதலிடம் கொடுத்து அதிலேயே மூழ்கி போய் என்னுடைய காரியங்களிலே அக்கறையற்றவனா இராதே என்று ஆண்டவர் கூறுகிறார். அருமையானவர்களே, நம்மில் அநேகருடைய சீஷத்துவம் இந்த இடத்திலே தான் முறிந்து போய்விடுகிறது. விசுவாசிகள் என்று கூறிக்கொள்ளுகிற அநேகர் இன்றைக்கு ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், தரிசனங்கள் பெறுகிறோம், கூட்டங்களிலே பங்கு பெறுகிறோம், அதுல எல்லாம் குறவில்லை. வீட்டில ஒரு மகனை ஆண்டவர் மிஷினரி அழைத்து விட்டால் போதும், விசுவாசம் எல்லாம் விழுந்து போகும், சீஷத்துவம் எல்லாம் முறிந்து போகும். மற்றவர்கள் அழைத்து கொண்டு போட்டோம், என் பிள்ளைய கொண்டு போக வேண்டாம். ஏயா, உன் பிள்ளைய ஆண்டவர் அழைத்து கொண்டு போகக்கூடாதா? ஆண்டவருடைய ஊழியம் நடைபெறக்கூடாதா? எது முக்கியம்? உன்னுடைய சொந்த காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவருடைய காரியத்தை ஒதுக்கி வைக்கும் குற்றத்திற்கு நீ ஆளாகி இருக்கிறாயா? அந்த அளவுக்கு உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் இன்னும் முற்று பெறவில்லையா? எல்லாவற்றிலும் நல்ல பக்தி, ஆனால் ஆண்டவருடைய ஊழியம், மிஷினரி பணி என்று கூறுகிற காரியத்தில் மட்டும் மற்றவெல்லாம் போட்டு ஏதோ 8வகுப்பு 9வகுப்பு படித்தோம், அவன் போய் எங்கேயாவது போய் ஆதிவாசிகள் நடுவில் ஜவாது மலையோ கல்வாரி மலையோ கல்வராயன் மலையோ எங்கேயோ போய் பிரசங்கம் பண்ணி கொள்ளட்டும். என் பிள்ளை எம்ஏ படித்து விட்டான், அவன் போகக்கூடாது. அருமையான பெற்றோரே,
ஆண்டவருடைய காரியங்களிலே அந்த அளவுக்கு உதாசீனம் வந்து விட்டதா? ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த சமயத்தில் தெளிவாக அவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன், என்னுடைய ஊழியம் சிறியது, சாதாரணமானது, தாழ்வானது என்று உன் பெற்றோர் நினைத்து உன்னை தடுக்கிறார்கள், ஆனால் நீ துணிவோடு எனக்கு கீழ்ப்படி, நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். எதிர்ப்பு இருந்தது, பெற்றோர் எதிர்த்தார்கள். ஏன் இந்த படிப்பை படித்துவிட்டு, இந்த பயிற்சியை பெற்றுவிட்டு ஏன் நீ இந்த ஊழியத்துக்கு போக வேண்டும், வேறு வேலையில் இருந்து கொண்டே எங்களை ஆதரிக்க கூடாதா, எங்களை ஆதரிப்பது உனக்கு பொறுப்பு இல்லையா என்றெல்லாம் சொன்னார்கள். நான் அன்போடு தாழ்மையோடு சொன்ன ஒரு காரியம், உங்களை நான் உதாசீனம் செய்யவில்லை, பொறுப்பை விட்டு நான் ஓட விரும்பவில்லை, எனக்கு கிடைப்பது எதுவானாலும் சரி அதிலே பாதியை கொடுத்து உங்களை ஆதரிப்பேன் என்று நான் அவர்களோடு பொருத்தனை பண்ணி கொண்டேன், ஆதரித்துத்தான் வந்தேன் இந்நாள் வரைக்கும். ஆனால் அதே சமயத்தில் என் ஆண்டவரை நான் கனம் பண்ணுவேன், அவருடைய ஊழியத்தின் அழைப்பை ஏற்றுக்கொள்வேன் என்று முன்வர ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து உதாசீனமாய் எண்ணுவோமானால் அது பெரும் பாவமாகும், பெரும் தவறாகும். ஆண்டவருக்கு வாழ்க்கையில என்ன இடம் கொடுத்திருக்கிறோம் என்பதை அது எடுத்துக்காட்டுகிறது. ஏன் ஜெபக்கூட்டங்களுக்கு போவதும் உபவாசிப்பதும் பல பக்திக்குரிய காரியங்களில் ஈடுபடுவதும் சுயநலத்திற்காக? ஏன் எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, பிசாசு என அணுகக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், பிள்ளைகள் எல்லாம் நல்ல இடத்திலே திருமணமாகி நல்ல வாழ்வு வாழ வேண்டும், அதற்காக நான் இந்த பக்திக்குரிய காரியங்களில் எல்லாம் ஈடுபடுவேன், ஆனால் என் வீட்டில் ஒரு பிள்ளையை மிஷினரி ஊழியத்திற்கு அழைத்து விட்டால் ஆண்டவரை அது ஆகாது. இதுதானா அவனுடைய பக்தி? இவர்களைத்தான் பக்த கோடிகள் என்று நாம் அழைக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கு பக்த கோடிகள் ஏராளம், ஆனால் அவர்கள் தேவையல்ல, அவருக்கு சீஷர்கள் தான் தேவை. பக்த கோடிகள் என்ன செய்வார்கள்? எங்கு போனாலும் ஆண்டவரே நம்முடைய வசனத்தை கேட்க வேண்டும், சுவாமி நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பதும் திருமணம் செய்து வைப்பதும் எங்களை நல்ல சுகத்திலே காத்துக்கொள்வதும் எங்களுடைய பிளட் பிரஷரும் டயபெட்டீஸும் அளவுக்கு மீறாதபடி பார்த்துக்கொள்வதும் இதெல்லாம் நீர் செய்ய வேண்டும், ஆனால் நீர் உம்முடைய பாதையிலே சிலுவை சுமந்து சீஷர்களாய் எங்களை அழைப்பீரானால் அது வேண்டாம் ஆண்டவரே. இதுதான் பக்த கோடிகளின் தன்மை. ஏராளமான பக்த கோடிகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு உண்டு, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கு சீஷர்கள் தேவை. அருமையானவர்களே, திருச்சபை, இன்றைய திருச்சபை வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் அநேக பக்த கோடிகள் உண்டு, சீஷர்களோ வெகு சில. இப்பேற்பட்ட சீஷத்துவத்துக்கு உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். எதற்கு உன் வாழ்க்கையிலே முதல் இடம் கொடுக்கிறாய்? அவருடைய சித்தம், அவருடைய ஊழியம், அவருடைய பாரம், அவருடைய ராஜ்யம் என்று இதற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய மார்க்க பக்தியை நம்மை சுற்றியே இயங்கும்படி கட்டி கொண்டிருக்கிறோமா? என்ன செய்தார்கள் அவர்கள்? நாங்கள் வீடு கட்ட வேண்டும், நாங்கள் மச்சுப்பரவலான வீடுகளிலே வாழ வேண்டும், தேவனுடைய வீடு எக்கேடு கட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை, நாங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் சம்பாதிக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் மிடில் ஈஸ்டுக்கோ எங்கேயோ போய் சம்பாதிக்க வேண்டும், சபை கட்டும் பணி எப்படி போனாலும் அது பரவாயில்லை. இந்திய நாட்டில் இன்னும் ஏராளமான மக்கள் கூட்டங்கள், ஆதிவாசிகளின் கூட்டங்கள் சாட்சி இல்லாதவர்களாய் சபை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் அதை குறித்து எங்களுக்கு அக்கறை இல்லை, நாங்கள் வாழ்ந்தால் போதும், உம் ஊழியம் எங்களுக்கு அக்கறை இல்லை என்று சொல்லுவோமானால் அது நம்முடைய சீஷத்துவத்தை கீழ்ப்படியாமல் எடுத்து காட்டுகிறது அல்லவா? அருமையானவர்களே, இந்த காரணத்தை தான் ஆகாய தீர்க்கதரிசி தெய்வ மக்களுக்கு எடுத்து சொல்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கூறுகிறான். உங்களை மதிப்பீடுகளை சிந்தித்து பாருங்கள். எதற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? எதற்கு மதிப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? எதை உருவமாக விக்ரமாக வடித்து வணங்கி வருகிறீர்கள்? எதற்கு உங்கள் வாழ்க்கையிலே அதிகமான ஆதிக்கம் செலுத்த இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று தீர்க்கன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொருளாதார தீர்மானங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறாரா? நம்மிலே சிலருடைய சீஷத்துவம் எந்த அளவில் இருக்கிறது தெரியுமா? ஐயா, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, உபவாசிப்பது, பக்திக்குரிய காரியங்கள் இயேசு என் வாழ்க்கையிலே ஆண்டவர், வியாபார காரியங்கள், நிலத்தை விற்பது வாங்குவது போன்ற காரியங்கள், வீடு கட்டுவது, வீட்டை வாடகைக்கு கொடுப்பது போன்ற காரியங்கள், திருமண காரியங்கள், இவைகளிலே ஆண்டவரை கனம் பண்ண முடியாது. இந்த தீர்மானங்களிலே, இந்த தெரிந்தெடுப்புகளிலே உலக மக்களாக மாறிவிடுகிறோம். எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. எங்களை ஆட்கொண்டு நடத்துவது பாரம்பரியம், கலாச்சாரம், உலக வழக்கங்கள். இயேசு கிறிஸ்துவின் சித்தம் அல்ல, அவருடைய வசனம் அல்ல. இந்த அளவில் இருக்கிறதா நம்முடைய சீஷத்துவம்? எவ்வளவு துக்ககரமான காரியம் அல்லையா?
இன்றைக்கு நம்முடைய சாட்சி மங்கி கிடப்பதற்கு காரணம் என்ன? குமரி மாவட்ட மக்களே, நம்முடைய சூழ்நிலை அறிந்து நான் பேசுகிறேன். இந்திய சூழ்நிலை எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு நடுவிலே, எத்தனையோ துன்பங்களுக்கு நடுவிலே, எத்தனையோ பயமுறுத்தல்களுக்கு நடுவிலே சபையாக விளங்கும்படி நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே. இந்த எதிர்ப்புக்கும் பயமுறுத்தலுக்கும் இந்த கொந்தளிப்புகளுக்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? நாம் தெய்வ மக்களாக விளங்க தவறிவிட்டோம். தெய்வ மக்களாக இந்த பகுதியில இருக்க நாம் தவறிவிட்டோம். நம்முடைய சீசத்துவம் எல்லாம் உண்மையான காரியங்களிலே விளங்கவில்லை. ஆகையினாலேதான் ஒருவேளை ஆண்டவர் இதையெல்லாம் எழுப்பி நம்மை சுத்தப்படுத்துவதற்கு இந்த சம்பவங்களை பயன்படுத்துகிறாரா? அவருடைய நோக்கங்களை, அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய வழியிலே நடப்பதற்கு, நம்மை நடத்துவதற்கு இந்த சம்பவங்களை அவர் பயன்படுத்துகிறாரா? சற்று யோசித்து பார்ப்போம். தெய்வ மக்களே, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சுகமாய் வாழ்ந்தோம், சமாதானமாய் வாழ்ந்தோம், அமைதி இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, பத்திரம் இருந்தது, அவரை உதாசீனம் செய்தோம். நமக்கென்று பக்திக்குரிய வழிகளை ஏற்படுத்திக் கொண்டோம். நம்மை நடுமையத்தில் வைத்துக் கொண்டோம். நாம் வாழ வேண்டும் என்று கோட்டை கட்டிக் கொண்டோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அசைக்க ஆரம்பித்திருக்கிறார். அமைதியை எடுத்தார், பாதுகாப்பை எடுத்துக்கொண்டு வருகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சபை கட்டும் பணியிலே நீ ஈடுபடவில்லையானால் ஆண்டவர் நிச்சயமாக நியாய தீர்ப்பை கொண்டு வரத்தான் செய்வார். வட ஆப்பிரிக்காவிலே ஒரு திருச்சபை விளங்கி வந்தது. அந்த திருச்சபை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உதாசீனம் செய்தது. அவருடைய திட்டத்தை செய்ய தவறி போயிட்டு சில ஆண்டுகளுக்குள்ளே அந்த திருச்சபை முழுவதுமாக மறைந்து போயிட்டு இன்றைக்கு வட ஆப்பிரிக்கா மறைந்து போன திருச்சபையின் நாடு என்று அழைக்கப்படுகிறது. எகிப்து, மொராக்கோ, டியூனீசியா என்ற பகுதிகளிலே இருந்த பலமான திருச்சபை இன்றைக்கு மங்கிவிட்டது. அருமையானவர்களே, நம்முடைய பகுதிகளிலே இது நடக்கக்கூடாது. வழிகளை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் கிருபையாய் காலம் கொடுத்து நம்மை அழைக்கிறார். அவருடைய ஊழியத்தை குறித்த பாரம் உண்டா? இன்னும் அவரை குறித்து கேட்டுடாத மக்கள், இந்த நாட்டிற்கு ஒரு எதிர்காலம் உண்டென்றால் இந்த நாட்டின் எதிர்காலம் எதில் அடங்கி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியில் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்கள் கேட்க வேண்டும். உயிர் போனாலும் அதை எடுத்து சென்று அறிவிப்போம். எங்களை என்ன செய்தாலும் அவருடைய சபை கட்டும் பணியிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்று ஒப்புக் கொடுத்த அவருடைய மக்கள் முன்வரும் காலம் இது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அவருடைய சபை கட்டப்படாத இடங்கள் இந்த நாட்டிலே உண்டு. அருமையான வாலிப மக்களை நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சபையின் நாயகர் எழுப்பி வருகிறார். இந்த ஊழியத்திலே ஈடுபடும்படி தம்முடைய மக்களை அவர் அழைக்கிறார். அதற்காகவே இந்த நாட்களிலே, இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே இந்த கன்வென்ஷனை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய சபை கட்டும் பணிக்கு நம்மை அழைக்கிறார். சரி, உதாசீனத்தின் காரணங்களை பார்த்தோம். உதாசீனத்தின் விளைவுகளை கவனிப்போம். ஆறாவது வசனத்தை எடுத்து பாருங்கள். உதாசீனத்தின் விளைவுகள் என்ன? குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நல்ல நிலத்திலே நீங்கள் நிறைய அறுக்கிறீர்கள், எவ்வளவோ சம்பாதிக்கிறீர்கள், ஆனால் ஒன்றும் உங்கள் கையிலே தங்கவில்லை. மாத முதலிலே, முதல் தேதியிலே கை நிறைய சம்பளத்தை வாங்குகிறாய், அதை பையிலே போடுகிறாய், வீட்டுக்கு வருகிறாய், ஒரு பைசா கூட நிற்கவில்லை. காரணம், பை பொத்தலான பை. பொத்தலான பையின் வழியாக எல்லாம் அப்படியே விழுந்து விட்டது. எவ்வளவு அருமையாக ஆவியானவர் விவரிக்கிறார் இல்லையா? இது எதை காட்டுகிறது? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பண பிரச்சனையும் கடன் தொல்லையும் உன் வாழ்க்கையிலே ஏன் தெரியுமா? கர்த்தரே நீ கனம் பண்ணவில்லை. உன் குடும்ப வாழ்விலே கடன் தொல்லையும் பண பிரச்சனையும் ஏன் தெரியுமா? கர்த்தரே நீ கனம் பண்ணவில்லை. உன்னுடைய வருவாயை நீ இருக பற்றி பிடித்துக் கொண்டு உனக்கே அதை செலவழித்தாய். உன்னுடைய இன்பங்களுக்காகவே அதை நீ செலவழித்தாய். அவருடைய காரியங்களை நீ உதாசீனம் செய்தாய். ஆகையினாலே ஆசீர்வாதம் இல்லை. நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். உதாசீனத்தின் விளைவு என்ன? நிறைய சாப்பிட்டும் திருப்தி இல்லை, குடித்தும் திருப்தி இல்லை, கை நிறைய சம்பாதித்தும் ஒன்றும் கையிலே தங்க மாட்டேன் என்கிறது. அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில இது உண்மையா? கர்த்தர் உன்னோடு இதை குறித்து பேசுகிறாரா? அவரை கனம் பண்ணாதனாலே வேலையிலே பிரச்சனைகள், வருமானத்திலே குறைபாடு, எத்தனையோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையிலே வந்துவிட்டனவா? உதாசீனத்தின் விளைவுகளை பார்த்தோம். இறுதியாக, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னாரே, சிந்தித்து பார்த்தலோடு நின்று விடலாமா? எட்டாவது வசனத்தை பார்ப்போம். ஆகாய் முதல் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள்
மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனடியாக செயல்படுங்கள் என்று கூறுகிறார். சிந்தித்து பாருங்கள், சிந்தனையோடு நின்று விடாதிருங்கள். எத்தனையோ கன்வென்ஷன்களை சிந்தித்து பார்த்து விட்டீர்கள், சிந்தித்து 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 பார்த்து விட்டு போய் உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சிந்தித்து பார்ப்பதோடு செயல்படுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். என்ன செயல்பட வேண்டும்? மலையின் மேல் ஏறி என்று கூறுகிறார். மலை என்பது வேதத்தில் ஒரு அரைக்கூவலுக்கு, ஒரு பெரிய சேலஞ்சுக்கு, ஒரு அரைக்கூவலுக்கு அடையாளமாக இருக்கிறது. காலேப் இந்த மலையை எனக்கு தாரும் என்று கேட்டானே, இந்த மலையை பார்த்து நீ அகன்று போ என்று கூறினால் அந்த அளவுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த மலை அகன்று போகும் என்று ஆண்டவர் சொன்னாரே. மலை என்பது ஒரு பெரிய அரைக்கூவலை எடுத்து காட்டுகிறது. உடனடியாக எதை குறித்து நீ மலைத்து நிற்கிறாயோ, எதை குறித்து பயந்து நிற்கிறாயோ, அதுல நீ கீழ்ப்படி, உடனடியாக செயல்படு. ஆண்டவர் அழைக்கிறார். மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டும் பணியில ஈடுபடு, சபை கட்டும் பணியில உடனே ஈடுபடு. நாளைக்கு அடுத்த வாரம் என்று தள்ளி போடாதே. உன் வழிகளை சிந்தித்து பார், உடனடியாக செயல்படு. நான் அதிலே பிரியப்படுவேன், அதனாலே நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ரெண்டு காரியங்கள். ஆண்டவரே, நீர் பிரியப்பட வேண்டும், நீர் மகிமைப்பட வேண்டும். என் வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய உள்ளம் பிரியப்பட வேண்டும், அதற்காக என்னை நான் தருகிறேன் என்று நாம் கூறுவோமா? இந்த கூட்டத்தின் இறுதியிலே ஆண்டவர் நம்மை திட்டவட்டமான ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு அழைக்கிறார். என்ன ஒப்பு கொடுத்தல்? ஆண்டவரே, நீர் எந்த விதத்தில் உம்முடைய ஊழியத்தில் ஈடுபட சொன்னாலும் இதோ நான் என்னை தருகிறேன், உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு என் வாழ்க்கையிலே முதல் இடம் கொடுக்கிறேன், உம்முடைய பாரத்திற்கு, உம்முடைய ஊழியத்திற்கு நான் முதல் இடம் கொடுக்கிறேன். என் வழிகளை சிந்தித்து பார்த்து என் தவறான வழிகளில் இருந்து நான் மனம் திரும்பி உம்மிடத்தில் வந்து என் உதாசீனத்தை ஒப்புக்கொண்டு நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவிதமான ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணிய உதவி செய்யும். ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே, அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை, உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம் சுவாமி. பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையா இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.